இறைவனை புகழ்வோம் பாருங்களே இணையில்லா அன்பில் இணைந்திருவோம் இறைவனை புகழ்வோம் பாருங்களே இணையில்லா அன்பில் இணைந்திருவோம் இந்நாளில் நம்மை அழைக்கின்றார் எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம் இந்நாளில் நம்மை அழைக்கின்றார் எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம் இறைவனை புகழ்வோம் வாருங்களே இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம் இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்கால் பிரான்சிஸ்கின் அருத்தந்தையால் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மறித்த அந்தோனி அம்மா அவருடைய ஆண்மையிலை பாத்திரிக்காக ஆண்ட்ரூ மற்றும் குடும்பத்தின் ஒப்பு கொடுக்கின்றனர். மறித்த சிஸ்டர் இங்காசியா, சிஸ்டர் ஃபோஸ்டினா, ஃபாதர் ஒலிவா, சிஸ்டர் பல்பினா அவருடைய ஆண்மையிலை பாத்திரிக்காக திருப்பணியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதலாவது ஆண்டு நினைவு நாளில் அன்னமேரியுடைய ஆண்டு நினைவு நாளில் அவது ஆன்ம நிலை இத்திய இலைப்பாற்றில் அடைவதற்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த டி ஜான்சன் அலெக்ஸ் அவருடைய இரண்டாவது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மாவுக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த பீட்டர் பெஞ்சமின், ஜோசப் மார்கரெட், தெரேசா, மேரி, மதலின் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த சூசை லாசர் மற்றும் அவருடைய ஆண்மைகளை பாற்றிற்காக குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். மரித்த ஜெயமேரி அவருடைய 16வது நினைவு நாளில் அவருடைய ஆண்மைகளை பாற்றிற்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றி பலியாக ஏ அல்சன் கோவிங் அவர்கள் 10வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி பலியாக அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். உடல் சுகம் வேண்டி அந்தனி சுவாமி அவர்கள் மற்றும் திரைச அம்மா அவர்களின் நன்றி பலியாகவும் உடல் உள்ள ஆன்ம சுகம் வேண்டியும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. 25வது பிறந்த நாளை கொண்டாடும் அருண் பீட்டர் இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி பலியாக அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஜான் பெர்னாண்டஸ் தனது 27வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இவர் கடவுளுக்கு நன்றி பலியாக அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலுமாக ஆரோக்கியராஜ் அவர் உடல் உள்ள ஆன்மசுகம் பெறவும் விரைவில் குணம் பெற வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்ந்து நாமும் நம்முடைய கருத்துக்களை திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த பவித்திர உன்னதமான திருப்பள்ளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்று அந்தோனியார் அவனுடைய 9வது நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்று அவருடைய மிரக்கிள்ஸில் அந்தோனியாருடைய திருவுருவ சிலையை நாம் பார்த்தோம் என்றால் பெரும்பாலாக அவருடைய பிரெட் கையில் வச்சிருப்பார். ஆக எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அநேக அற்புதங்களை புனித அந்தோனியார் செய்தாரோ இன்று நாம் தியானிக்க இருக்கின்றது. அந்தோனியார் அவர் கொடுத்த அந்த அப்பம், ஏழைகளுக்கு கொடுத்த அற்பம், அவர் எவ்வாறு இவ்வளவு மிரக்கிள்ஸை அற்புதங்களை செய்ய முடிந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என்று பார்த்தோம் என்றால், அவருடைய இறை வார்த்தை தன் வாழ்வாக்கினார், ஜெபத்தின் வழியாகவும் வாழ்வாக்கினார். அவர் அநேக நாட்களில் காலையில் மாலையிலும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதினால் அவருடைய முழங்காலில் ரவுண்டாக அப்படியே குழி பதிஞ்சிருக்கும் அவருடைய எலும்பு கூட. அப்போ அநேக முறை அநேக மணிக்கணக்கில் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கின்றது.
ஆகவே அவரை போல அநேக முறையில் ஆண்டவரோடு ஜெபிக்காமல் இருந்த தருணத்திற்காக இறை வார்த்தையை வாசிக்காமல் இருந்த தருணத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 9, 11 முதல் 16 முடிய. எலியா அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்கின்றேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது, எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகின்றேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலைநிலம் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெக்கோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது
என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கங்கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். பல்லவி: ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கிவிடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். பல்லவி: ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி: ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். Alleluia, 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 Alleluia. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 5, 27 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கி விடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விளக்கப்பட்டோரை மனப்பெறும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரின் சுபாவத்தை அறிந்தவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரின் சுபாவத்தை எடுத்துக்காட்டாக, நம்முடைய இல்லத்தில் நம்முடைய சகோதரரோ, நம்முடைய சகோதரியோ, நம்முடைய அப்பாவோ, நம்முடைய அம்மாவோ, நம்முடைய பிள்ளைகளோ நடக்கின்றபோ யார் நடந்து வர்றா, அவருடைய சத்தத்தை கேட்டாவே நம்முடைய அப்பா தான் நடந்து வரார், நம்முடைய அம்மா தான் நடந்து வரா என்று தெளிவாக சொல்ல முடியும். அதேபோல் நம்முடைய அப்பாவோ நம்முடைய அம்மாவோ முகம் ஒரு சோர்வாக காணப்பட்டாங்கன்னா ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறாங்க என்று நம்மால் உணர முடியும். அதே அப்பா ஒரு கோபமாக வந்தார்னா அம்மா பிள்ளைங்களை பார்த்துட்டு, அப்பாட்ட இப்போ எதுவும் பேசாத, ஏன்னா கோபமாக இருக்கார், எதையும் கேட்காத, உனக்கு எதுவும் கிடைக்காது. அப்போ அப்பா எப்போ ஒரு நல்ல மூடில் இருக்காரோ அப்போ பிள்ளைகள் நீங்கள் போய் கேட்பாங்க, கேட்ட உடனே அப்பா கொடுப்பார். அப்போ அப்பா அம்மா அல்லது எந்த சுபாவத்தில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல மூடில் இருக்காங்களா இல்லை
கோமா இருக்கிறாங்களா அன்போடு இருக்காங்களா பாசத்தோடு இருக்காங்க எந்த மூடில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ கேட்கும் பொழுது அந்த பிள்ளை கிடைக்கும். என்ன கேட்டாலும் அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். இன்று எலியா அன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் வருவதை எதிர்பார்த்திருக்கின்றார். சுழல் காற்றில் அவர் வெயிட் பண்ணுறார். சுழல் காற்றில் அவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த காற்று அடிக்குது. எலியாவுக்கு தெரிஞ்சிருக்குது சுழல் காற்றில் இல்லை என்று. அப்போ ஆண்டவருடைய சுபாவத்தை அறிந்திருக்கின்றார். இரண்டாவதாக நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. அந்த நிலநடுக்கத்திலையும் அவர் வெளியே வரல. எலியா வெளியே வரல ஆண்டவரை பார்க்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது எலி ஆண்டவர் இந்த நிலநடுக்கத்திலே வரல என்று. ஏன்னா அவர் ஆண்டவரின் சுபாவத்தை அறிந்தவராயிருக்கின்றார். மேலுமாக ஒரு தீ கிளம்பிற்று. அந்த தீயிலையும் ஆண்டவர் இல்லை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். அதனால தான் அவர் வெளியில் வரல. ஆக அந்த தீயே வந்த பிறகும் கூட அந்த எலியா வெளியில் வரல. ஏனென்றால் ஆண்டவரின் சுபாவத்தை அவர் அறிந்தவராயிருக்கின்றார். நான்காவதாக மெல்லிய ஒளி ஓசை கேட்டது. அப்பத்தான் தன்னுடைய போர்வையில் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே ஆண்டவரை சந்திக்க குகையை விட்டு வெளியே வந்தார். அப்போ அந்த மெல்லிய ஓசை கேட்டதும் போர்வையை தன் முகத்தால் மூடிக்கொண்டு வெளியே வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்திருந்தது ஆண்டவர் இந்த மெல்லிய ஓசையிலே இருக்கின்றார், வந்து நம்மோடு கூட சந்திக்க இருக்கின்றார். அப்போ ஆண்டவரின் சுபாவத்தை நாம் அறிந்தவராய் ஒவ்வொரு நேரமும் இருக்க வேண்டும். அதைத்தான் 1 சாமுவேல் புத்தகத்தில் 9:15-16 வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால், சவுல் மன்னனாக அபிஷேகம் செய்வதற்கு முன்னாடி சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி, நாளைக்கு மதியானம் சாமுவேல் தேடி உன்னை தேடி வருவான், அவனை தான் நீ அபிஷேகம் பண்ண என்று ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருப்பார். ஆக இவ்வாறு ஆண்டவர் சொல்லியிருப்பார், சவுல் வருவதற்கு முன்பே சாமுவேல் செவியில் விழும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தியது, நாளை இந்நேரம் பெண்மியன் ஒருவன் உன்னிடம் அனுப்புவேன், அவன் என் மக்களான இஸ்ரேலின் தலைவனாக அவனுக்கு நீ திருப்பொழிவு செய்வாய் என்று சாமுவேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த வெளிப்படுத்தலை தெரிந்து கொள்வதுதான் ஆண்டவரின் சுபாவம். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இப்போ கொரோனா வைரஸ் வந்திருக்குது. அப்போ நமக்கு ஆண்டவரோடு கூட தொடர்பு இருந்திருந்தால், ஆண்டவருடைய சுபாவத்தை அறிந்திருந்திருந்தால், ஆண்டவர் எப்போ அதை கொண்டு வருவார், எப்போ அதை வெளியே எடுத்து போடுவார் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருப்போம். அப்போ அப்படி அறிந்தவர்களாக இல்லை என்றால், நீங்களும் நானும் இன்னும் ஆண்டவரை சுபாவத்தை அறிந்தவர்களாக இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே தான் இன்றைய நற்செய்தியில் கூட நாம் வாசிக்க கேட்கின்றோம், உங்கள் கண்ணு பாவம் செய்தால் பிடுங்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவரின் சுபாவத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க தடையாக இருக்கின்ற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணணும். எப்படி ஒரு திராட்சை கொடியே அது கத்தரித்தால்தான் ஒரு நல்ல கனியை கொடுக்கும். அப்போ நமது நமக்கும் நம்மளது நண்பர்களுக்கும் இடையே ஒரு தவறான நண்பர்களை நாம் பழகினோம் என்றால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். ஆண்டவர் சொல்கிற மாதிரி கண்ணை பிடுங்கி போடாது. பாவம் செய்வதாக இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது நம்முடைய அப்பாவோ அம்மாவோ பாவத்தில் விழ செய்தால் அதையெல்லாம் கத்தரிக்க வேண்டும், அதையெல்லாம் பிடுங்கி எறிய வேண்டும், வெட்டி எறிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி எறிந்தால்தான் நாம் ஆண்டவருடைய சுபாவத்தை அறிந்தவர்களாக இருக்க முடியும் என்று இன்றைய நற்செய்தி மிக தெளிவாக இருக்கின்றது. ஏனென்றால் பவுலடியாம் சொல்லுவார், நான் தொடக்க நூலில் 18:17 இவ்வாறா ஆண்டவர் சொல்லுவார், ஆபிரகாமை பார்த்து நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதை என் அடியேனாகிய ஆபிரகாமனுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகின்றார். இப்போ ஆண்டவரே என்ன செய்வார் என்பதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஏனென்றால் ஆபிரகாம் அந்த அளவுக்கு விசுவாசமாய் உண்மையுள்ளவனாய் ஆண்டவருக்கு இருந்தார் என்பதனால தான் ஆண்டவரே ஒரு சாட்சி சொல்லுகிறார், நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை என் அடியேனாகிய ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆக
ஃபியூச்சரில் என்ன வரும், என்ன நடக்கும் என்பதை மிக தெளிவாக ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்தார். ஆக அந்த ஆபிரகாமுக்கு சொல்லிய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவார். அப்போ அவருடைய சுவாபத்தை நாம் அறிந்தவராயிருக்க வேண்டும். ஆண்டவர் எப்போ என் கூட பேசுவார், எப்போ ஆக்ரோஷமாக இருக்கிறார், எப்போ அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு தேவை ஆண்டவரோடு கூட தொடர்பிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு இறை வார்த்தையும் தனிப்பட்ட ஜெபமும் குடும்ப ஜெபமும் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கின்றது. அப்பத்தான் ஆண்டவருடைய சுபாவத்தை நாம் அறிந்தவர்களாய் இருக்க முடியும். அதைத்தான் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 6:14-15 வரை இவ்வாறு சொல்லுவார், ஒளியோடு இருளுக்கு என்ன வேலை? ஒளி இருக்குதுன்னா இருளோடு என்ன வேலை? ஒன்று எது என்ன உடன்பாடு? ஏன் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும்? ஒளியும் இருளும் தேவையில்லை. அதைத்தான் மேலுமாக சொல்வார், கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு என்று கேட்பார். ஆகவே மேலுமாக 17 நீங்கள் வாசித்தோம் என்றால், அவர்கள் நடுவில் இருந்து வெளியேறுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள், அந்த தீய சந்ததியை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்று சொல்வார். ஆக ஆண்டவரோடு கூட இருக்கவென்றால் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை வாழ முடியாது. அப்படி இருந்தால் நாம் ஆண்டவருடைய சுபாவத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் பவுலடியா 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 11:2 சொல்வார், அவர் முன் உங்களை கற்புள்ள கண்ணியாக ஆண்டவர் முன் சமர்ப்பிக்க வேண்டுமதே என் விருப்பம் என்று சொல்லார். நம்முடைய ஒவ்வொருவரையும் கற்புள்ள கண்ணியாக ஆண்டவர் முன்னாடி சமர்ப்பிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என்று பவுலடியார் சொல்லுகின்றார். ஆக அந்த ஒரு கற்புள்ள கண்ணியாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும், ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்த ஒரு புனிதர் தான் புனித அந்தோனியார். அந்த புனித அந்தோனியாருடைய 9வது நவநாள் இருக்கின்ற நாம் இன்று அவருடைய அற்புதங்களில் ஒன்று பிரெட் இவ்வாறாக சொல்லப்படுகின்றது. அவருடைய அற்புதங்களில் ஒருமுறை ஒரு அம்மா தன்னுடைய மகள் வந்து ஒரு பாத்திரம் நிரம்பிய பாத்திரத்தில் அந்த மகள் விழுந்து சாகம் தருவாயில் மூச்சு பேச்சு இல்லாமல் வெளியில் போட்டிருக்காங்க. ஏன்னா அது தண்ணியில் விழுந்துருச்சு, தண்ணியில் தண்ணி குடித்து மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிடுச்சு, இறந்தது போல் ஆயிடுச்சு அந்த குழந்தை. உடனே அந்த பிள்ளையோட அம்மா அந்தோணியாரை பார்த்து, 13வது நூற்றாண்டில் இது நடந்தது, அந்த அந்தோணியாரை பார்த்து, அந்தோணியாரே இது என் மகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அவருடைய நாமத்தினால் நீங்கள் எனக்கு இந்த மகளுக்கு உயிர் பெற்று கொடுங்க என்று சொல்லுவான். அப்பொழுது ஆண்டவ புனித அந்தோனியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அந்த மகளை எழுப்பியதனால் அந்த அம்மா சொல்லுவார்கள், இந்த மகளுக்கு சரிசமமாக உள்ள கோதுமை அப்பங்களை நான் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுவார்கள். அப்படியாக வந்ததுதான் இந்த புனித அந்தோனியாருடைய அப்பம் ஏழை எளிய மக்களுக்கு, அனைவருக்கும், அனாதைகளுக்கும் எளிய வறியவருக்கும் உணவாக கொடுக்கப்படுகின்றது இன்றும். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அற்புதங்களில் செய்தார் என்றால் அவர் இறை வார்த்தையில் ஒன்றரை கலந்திருந்தார். ஜெபத்திலும் தவத்திலும் ஆண்டவரோடு கூட இருந்தார். நம் முன்னுரையில் சொன்னது போல அவருடைய முழங்கால்களில் அவருடைய இறந்த பிறகு அவருடைய முழங்கால எலும்பு அப்படியே குழியாக பதிந்து இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை மணிக்கணக்கில் ஜெபித்தார், இறை வார்த்தை வாசித்தார் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆகவே சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவரின் சுபாவத்தை அறிய வேண்டும் என்றால் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். ஜெபத்திலும் தபத்திலும் இறை வார்த்தையை படிப்பதிலும். ஆமேன். பதுவை புனித அந்தோனியார் நவநாள் மன்றாட்டுக்கள். எங்கள் நல்ல ஆயனாகிய இறைவா, உமது திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கென்று நீ தெரிந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், குருக்கள், துறவியர்களை ஆசீர்வதியும், இவர்கள் உடல் உள்ள நலத்துடன் உம்மில் நிலைத்து வாழவும்,
இறைப்பணியை சிறப்பாக செய்யவும் வரம் அருளும்படி மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தன்னலம் துறந்து பொதுநல நோக்குடன் துன்பங்களால் சோர்ந்து கிடக்கும் எம் நாட்டு மக்களை அமைதி பாதையில் நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எல்லா நன்மைகளும் நிறைய பெற்ற இறைவா, மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, வீடு இன்றி வறுமையால் வாழ்பவர்களும் வேலை தேடி அலைபவர்களுமான மோது மக்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்கள் தேவைகளை நிறைவு செய்யும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். அன்பினால் அனைவரையும் அரவணைத்து காக்கும் இறைவா, உடல் நோயால் உள்ள நோயால் வருந்துவோர், புறக்கணிக்கப்பட்டோர், தனிமையில் வாடுவோர் ஆகிய உமது மக்களை அரவணைத்து காத்தருளும். இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை நிலவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எல்லா ஆன்மாக்களின் பிறப்பும் நிறைவுமாகி இறைவா, மரணத்தால் எங்களை விட்டு பிரிந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களுக்கு விண்ணக வாழ்வையும் அவர்களை பிரிந்து வருந்துவோருக்கு ஆறுதல் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவா எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும், தனிமைப்படுத்தப்பட்ட கொரோனாவால் மக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்து தரலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றங்கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் பாவ குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா, பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனே உம் திருப்பாடுகளா, தேவனே உம் திருப்பாடுகளா, என்னை தேற்றிடவே நீ இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான்
சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களிடமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் மானதே, ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிரற்றல்ல நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்ட
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். அனைவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜார்ஜ் அந்தோனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாராமல், புனித அந்தோனியார், புனித செபஸ்தியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமறில உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். திருவுளப்படுத்துவியாவின் ஒத்துழைப்பால் முதிரப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்தீர். இந்த புனிதமிக்க உடலாலும் ரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளையில் கட்டூண்டி நிற்கச் செய்தலும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், ஆண்டவரே நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆமேன். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள்
ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி புனித அந்தோணியார் நவநாள் ஜபம் புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேசத்தந்தையே இதோ உமது மஞ்சாற்றின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம் நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும் இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும் எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே அழுவோரின் ஆறுதலே உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் துன்பத் துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும் நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மஞ்சாற்றால் எங்களிடமிருந்து நீக்கியருளும் பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் காணாமற் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துய துடைக்கும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோணியாரே தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளை பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடும் உங்களை ஆதரிக்க உங்களுக்குள்ளும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கு மேலும் உங்களை அருளையும் உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்ல அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்ல அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் ஊரல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் ஊரல் பொருள் ஆவி முற்றும் உந்தன் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த முத நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமை எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன், நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளின் நின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.